எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 11:3 வாசித்து பாருங்கள். விருத்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு யூதர்கள் ஆகாரம் புசிக்கிறது கிடையாது, அவர்களோடு உட்கார்ந்து சம்பந்தம் கலக்கிறது கிடையாது. அவர்கள் புறம்பாக்கப்பட்ட புறஜாதிகள். விருத்த சேதனத்தை அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப பக்காவாக கை கொள்ளுகிற ஜனங்கள். ஆனால் போய் பேதுரு அவர்களோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணினா அது நிமித்தம் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. எதுக்கு வாக்குவாதம்ப்பா? நீ விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கூட உட்காந்து போய் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, இல்லை, அது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நமக்கு விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய விருத்த சேதனம் தான் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையே தவிர மாம்ச விருத்த சேதனத்தை தேவன் இந்த நாளில் எதிர்பார்க்கிறது இல்லை. வேதத்தின்படி இதில் வாக்குவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியத்தெல்லாம் கை கொண்டாதான், கை கொள்ளாத ஆட்களோடு சேரக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, இயேசு பாவிகளோடு கூட உட்கார்ந்திருந்தார், போஜனம் பண்ணினார், அவர்களோடு கை கோர்த்து நடந்து போகலை, அவர்களை நேசித்து உட்கார்ந்து அவர்களை ஆதரித்தார். ஆனால் பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். நம்ம அதனால் வாக்குவாதம் வருதா? இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை விட்டு நாம் விலக வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவியத்தில் அப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் இருக்குதா? ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் குறித்து பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் வாக்குவாதம் பண்ணுறோம், நாங்கள் கை கொள்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கை கொள்வது இல்லை. இல்லை இல்லை, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. சில நேரம் தேவஜனமாக இருக்கிற நாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் வரும்போது நம்ம ரொம்ப பெரிய பர்ஃபெக்ட்னு சொல்லி அவங்கள ரொம்ப கடினமாக நடத்தி அதில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதத்தை விட்டு விலகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் தேவையில்லாத விதாண்டாவாதங்களும் வாக்குவாதங்களும் இருக்குமானால் அதை விட்டு விலக மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமென்.